ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் தமிழகத்தில் உள்ள 40 இடங்களில் ட்ரக்கிங் போகிறதுக்கான ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த 40 இடங்கள் என்னென்னா அதில் என்னமான ஃபெசிலிட்டி இருக்குது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் மணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். truck tamilnadu.com இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் மலையேற்றம் செல்ல முன்பதிவு செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய வெப்சைட் வந்து பார்த்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 40 பிளேஸை வந்து செலக்ட் பண்ணி அதை ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து புக் பண்ணி ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா ட்ரெக்கிங் போக ஆசைப்படுவாங்க. இப்போதைக்கு தமிழக அரசே உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான அனுமதியோடய உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பயம் இல்லாத தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தா ட்ரெக்கிங் வந்து போயிட்டு வரலாம். ஸோ இப்போ இதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வகையாக ட்ரெக்கிங் பிரிக்கிறாங்க. மொத்தமாக 40 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈஸி, இந்த ஈஸியை பொறுத்த வரைக்கும் ட்ரெக்கிங் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொத்தமாக 13 பிளேஸ் வந்து ஈஸியாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாட்ரேட் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் இந்த ட்ரெக்கிங். 16 இடங்களில் மீடியமான ட்ரெக்கிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டஃப்பாக இருக்க போது 13 இடங்களில் டஃப்பாக வந்து பார்த்தா ட்ரெக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3 பிரிக்கிறாங்க, ஈஸி மீடியம் டஃப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. 40 பிளேஸில் உங்களுக்கான ட்ரெக்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு எந்தமான பிளேஸ்லாம் ட்ரெக்கிங் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி செக் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு லெட்ஸ் ட்ரக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எல்லா ட்ரக்கிங் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக 40 ட்ரெயில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 40 லொக்கேஷனில் உங்களுக்கான ட்ரெக்கிங் இப்போதைக்கு தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்காங்க. போக போக அதிகபட்ச ட்ரெக்கிங் வந்து ஏற்படுத்துவாங்க. டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் என்னமான டிஸ்ட்ரிக்லாம் இருக்குது அப்படின்னா நீலகிரிஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, மதுரை, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், திருப்பூர், தென்காசி, விருதுநகர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் உங்களுக்கான ட்ரெக்கிங் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஈஸியாக கூட சர்ச் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட்டகரி ஈஸியாக வேணா ஈஸி அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெக்கிங் தேவைப்படுதோ அதை நீங்கள் சர்ச் பண்ணும் எடுத்துக்கலாம். அதேமாரி ப்ரைஸ் ரேஞ்சிலையும் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் வைஸ்லையும். ஸோ ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னா அதை டிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டியூரேஷன், ஸோ ட்ரெக்கிங் முடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுமோ அதுக்கேற்றமே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டில் உங்களுக்கான ட்ரெக்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஃப்ரீயாக போக முடியாது, அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் கட்டுற மாரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்கான வழித்தடங்கள் உங்களுக்கான கைடர் எல்லாமே அனுப்புவாங்க, அதன் காரணமாக அமௌண்ட் வாங்குறாங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே அப்ரூவலோட உங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு வந்து தமிழக அரசு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க, ட்ரெக்கிங் போகிற ஆசைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 1x1 வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தமாரி நீங்கள் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பார்த்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோயம்புத்தூரில் ஒரு பிளேசஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரெக்கிங்காக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் என்னமான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, என்னமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே போனீங்க அப்படின்னானு. ஸோ அதில் வியூ பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மேலே தான் நீங்கள் ட்ரெக்கிங் வந்து போக போகிறீங்க. ஓகே, ஸோ அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், ஸோ மொத்தமாக வந்து பார்த்தா 10 கிலோமீட்டர் நீங்கள் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். 1x தான் கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் மொத்தமாக 3 மணி நேரம் ஆகும். சி ஆல் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான எல்லா ஃபோட்டோ, என்னமான ஃபோட்டோலாம் இருக்குது, என்னமான அனிமல்ஸ் இருக்குது, என்னமான பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ரிவியூ ட்ரையல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் ட்ரையல் மாரி உங்களுக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ எப்படி போகிறாங்க, எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற வரைக்கும் ஸோ ட்ரையல் காமிக்கிறாங்க, அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எந்தமான பிளேசஸ்லாம் இருக்குன்ற வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக என்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட் கீழே வந்தால் ஓவர் வியூ, ஸோ எந்தமான வியூ பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்றதுலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ போட்டிங் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆனமலை, டைகர் ரிசர்வ் ஃபால்ஸ், அந்த மாதிரி ஹில்ஸ்லாம் இருக்குது, வால்பாறை, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீ அட்ராக்ஷன் இன் த நெய்பர்ஹுட், ஸோ பக்கத்தில் என்னமான இருக்குலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சின்னக்கலா ஃபால்ஸ், அந்த மாதிரி நிறையா ஃபால்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நியர்பை, நியர்பையே எந்தெந்த பிளேஸ் எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
நோட்டபிள் வைல்ட் லைஃப். ஸோ என்னமான அனிமல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பறவைகள் என்னமான அனிமல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். வாட் டு பேக், நீங்கள் என்னமான பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த கட்டமாக நோ யுவர் பேக்கேஜ். ஸோ நீங்கள் அந்த இங்கே கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா அந்த ட்ரக் பர்மிட் ஃபீஸ், ஸோ பர்மிட்டுக்கான ஃபீஸு, கைடுக்கான சர்வீஸு, ட்ரக் இன்சூரன்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்தா இன்சூரன்ஸ் கவரேஜும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ போகிற வழியில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆயிடுச்சு அப்போது அப்படின்னா அதுக்கான இன்சூரன்ஸை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த காம்ப்ளிமெண்ட், இந்த கிளாத் பேக்கு, கேப்பு, பென்னு, பேர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லைட் மீல் வித் ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இது இதெல்லாம் இல்லை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ரக் போகணும், அதெல்லாம் என்னமானலாம் நீங்கள் எடுத்துக்கணும், என்னமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றியும் அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே நீங்கள் வெப்சைட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக் ப்ரைஸாக நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நிறையா இடங்கள், 40 கிட்ட வெள்ளிங்கிரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ போகிற விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணலான்னா இதில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கம்மியான ஃபீஸ் என்னென்னா 599 ரூபாயில் ஒரு ட்ரெக்கிங் இருக்குது, அதிகபட்சமாக 5000 வரைக்கும் போகுது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ்லாம் ஓகேவான்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இதில் போய்ட்டு செலக்ட் டேட், என்றைக்கு போக போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் அந்த டேட்லாம் இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க, போட்டுட்டு செலக்ட் டைம் பொறுத்திருக்கோம். காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, மொத்தமாக எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு புக் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கான மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட், அதில் போய்ட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு, இதில் பிடிச்ச பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், டிக் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான லாகின் வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் புக்கிங் வந்து பண்ணலாம். ஸோ அகைன் நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கான டேட் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு செலக்ட் டைம் வந்து கொடுத்துட்டு எவ்வளோ பேர் போக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு புக் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ மெயில் ஐடியும் வந்து பார்த்தா வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் லிங்க் ஒன்று அனுப்பியிருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு மெயிலை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயில் வந்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா மெயில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம், வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மெயில் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணி ஸ்பேமில் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக மெயில் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெயிலை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ட்ரக்கான எலிஜிபிலிட்டி பற்றி கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் புக்கிங் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேதி எந்த பிளேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எத்தனை பேர் செலக்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஃபுல் நேம் என்ன, ஏஜ் என்ன, அவங்க மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, அதர் ஐடி கார்டு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கான ஐடி ப்ரூஃபை சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட் பண்ணிட்டு அவங்க மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த நம்பருக்கு எமர்ஜென்சி யாரை போடுறீங்களோ அவங்க நேம் என்ன, அவங்க எந்த ரிலேஷன்ஷிப் வேணும், ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, ஃபாதர், மதரோ, யாரோ ஒரு நம்பர், எமர்ஜென்சி நம்பரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துருவங்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக டக்கர் டூ, ரெண்டாவது யார் பேர் போகிறாங்களோ அவங்க நேம் என்ன, ஏஜ் என்ன, எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கு எமர்ஜென்சியில் கொடுத்துரு. அதுக்கப்புறம் நார்மல் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் யாரோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க சிட்டி என்ன, எந்த கண்ட்ரி, எந்த பின்கோடு, அதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு பேணும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஆகிடும். ஸோ பேமெண்ட் ஆகிட்டு அந்த பிளேஸுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க மீதி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா இந்த ட்ரெக்கிங்க்கு புக் பண்ணுற மாதிரி இருக்கும். 40 பிளேஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பிளேஸாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போக பாருங்கள். ஸோ விருப்பம் இருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட் எனக்கு ஓகே அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக வந்து ட்ரெக்கிங் வந்து போகலாம். நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் போகிறதுக்கு. ஸோ பர்மிஷன் இல்லாமல் போக முடியாது, பட் இப்போதைக்கு கவர்மெண்ட் பர்மிஷனோட கைடன்ஸ் வர எல்லாமே வந்து நான் தெளிவாக வந்து பார்த்தா ஒரு ப்ராப்பராக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க பார்த்து அப்ளை பண்ணி என்ஜாய் பண்ண பாருங்கள். வெல்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.